அன்புக்குரியவர்களே, உயிர்த்த இயேசுவின் இனிய பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இனியவை 40 பாஸ்கா காலத்தில் 40 இனிய இறைமொழிகள் என்னும் தொடரில் இன்று இறைவன் இனியவர் என்னும் தலைப்பில் ஓர் இறைமொழியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். திருப்பாடல் 135 மூன்றாவது இறைமொழி சொல்கிறது, ஆண்டவரை புகழுங்கள் ஏனெனில் அவர் நல்லவர், அவரது பெயரை போற்றி பாடுங்கள் ஏனெனில் அவர் இனியவர். வேறொரு திருப்பாடல் 34 சொல்கிறது, ஆண்டவர் எவ்வளவு இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். அவன்புக்குரியவர்களே, இறைவனை பற்றி விவிலியம் சொல்கிற கருத்துக்களில் ஒன்று, ஆண்டவர் இனியவர், அவரை ருசித்து பாருங்கள், சுவைத்து பாருங்கள். இனியவர் என்றால் வேறு ஒன்றும் அல்ல, அவர் நல்லவர், அவர் நன்மை நிறைந்தவர் என்றுதான். இந்த மூன்றாவது இறைமொழி எப்படி தொடங்குகிறது? ஆண்டவரை புகழுங்கள் ஏனில் அவர் நல்லவர், அவரது பெயரை போற்றி பாடுங்கள் ஏனில் அவர் இனியவர். ஆக விவிலியத்தில் நல்லவர் என்பதும் இனியவர் என்பதும் ஒன்றுதான். இனியவர்களாக நாம் வாழ வேண்டும் என்றால், நாம் பிறருடைய பார்வையில் இனியவர்களாக இருக்க வேண்டும் என்றால், நாம் நல்லவர்களாக இருக்க வேண்டும். அவ்வளவுதான், நாம் நம்முடைய உள்ளத்திலும் நம்முடைய வாயிலும் நம்முடைய செயலிலும் நன்மை இருக்க வேண்டும். நாம் நல்லவர்களாக வாழ்கின்ற பொழுது நாம் இனியவர்களாக வாழ்கிறோம். நம் இறைவன் இனியவர், அவர் நல்லவர், அவர் எப்பொழுதும் நன்மையே நினைக்கிறார், நன்மையே செய்கிறார், அவர் நன்மைகளின் ஊற்றாக இருக்கிறார். அவரை போலவே நாமும் இனியவர்களாக நல்லவர்களாக வாழ்வோமாக. உங்களுக்கு அமைதி உரித்தார்கள்.